Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம் ஸ்கொயர் பை சிஸ்டர்ஸ். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரையில் இருக்க இந்தியன் ஸ்கூல் பற்றி தான். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் வீடியோவில் ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்கூலோட அட்மிஷனோட ப்ராசஸ்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் வந்து ஏன் இவ்வளோ டிலேவாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மிஷனை ஃபர்ஸ்ட் அட்மிஷன் வாங்கினது வந்து 2016 தான் என் பொண்ணுக்கு அட்மிஷன் கிடச்சிது. ஸோ இப்போ ஒரு அட்மிஷன் கிடச்சிருக்கு, எந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2021 என்னோட பையனுக்கு. ஸோ அந்த ரெண்டோட அட்மிஷனையும் கம்பேர் பண்ணிவிட்டு, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த 5 அப்படின்ற கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவாக போடலாம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இவ்வளோ தாமதமாகச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அப்படின்னா பஹ்ரைனில் வந்துட்டு 48 ஒரு 50 ஸ்கூல்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து அடங்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ் எ இந்தியன்ஸ் நம்ம பார்க்குறது அது நம்மன்னு சொல்கிறது முடியாது. நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5-6 ஸ்கூல்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். எஸ்பெஷலி நியூ இந்தியன் ஸ்கூல், இந்தியன் ஸ்கூல், ஏஷியன் ஸ்கூல், அதுக்கப்புறமா வந்துட்டு நியூ ஹாரிசான் ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்கூல் வந்து நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு அதில் அடங்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, ப்ளஸ் வந்து எப்படி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே சேர்த்து நான் வந்து செக் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சர்ச் பண்ணதில் வந்து நான் முக்கியமாக சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஃபீஸ் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஃபீஸு அதுக்கப்புறமா வந்துட்டு சிபிஎஸ்சி இருக்கணும். ஸோ நம்ம இன் ஃபியூச்சர் வந்துட்டு சென்னையிலே இல்லைன்னா தமிழ்நாட்டில் போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் நிறையா ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி தான் இருக்குதுன்றது இந்த கிட்ஸ் வந்து கோப்பப் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஸோ சில்ட்ரனை எந்த ப்ரெஷரைஸ் கொடுக்காமல் இது மாதிரி வந்து அவங்களோட போக்குக்கே அவங்கள வந்து படிக்க வைக்கிறது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே இருக்குது, அது ரொம்ப பிடிச்சது. இது எல்லாமே வந்து லேக் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்தியன் ஸ்கூல்லன்னு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்கூலோட அட்மிஷன் வேணும். இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோ அந்த டைமில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ என்னால் வந்துட்டு அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. இப்போ இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட எனக்கு அப்போ இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்கூலில் வந்துட்டு 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிஃபா கேம்பஸ், ஒன்று வந்து இசா கேம்பஸ். ரிஃபா கேம்பஸில் வந்துட்டு எல்கேஜி டு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா இசாவில் வந்து 4th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டு எல்லாமே வந்து கோயிட். நாங்கள் வந்து இசா டவுன், அதான் மெயின் பில்டிங் சொல்லிட்டு நாங்கள் அன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டோம். இசா டவுன் ஆஃபீஸ்க்கு January 2016 போனோம். அப்போ அங்கே போனப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் வந்து ஃபெப்ரவரி எண்ட் இல்லைன்னா March 1st எங்களோட வெப்சைட்டை பார்த்துட்டு இருங்க. அப்போ உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் வந்து அந்த ஓப்பனில் இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து பர்டிகுலர் அப்ளிகேஷன் தான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 அப்ளிகேஷன் தான் வந்து அன்றைக்கி ஃபில் பண்ண முடியும்னா அடுத்த நாள் தான் நம்ம வெயிட் பண்ணி பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அப்போ வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்தாச்சு. இதே மாதிரி ஃபெப்ரவரி எண்டில் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் ரீட் பண்ணி பார்க்கும்போது March 31st. ஸோ எந்த அகாடமிக் இயர் நம்ம வந்து சேர்க்க போகிறோமோ நம்ம பசங்களை, அந்த வருஷம் March 31st வந்து 3 years and 6 months வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு போட்டிருந்துச்சு. பட் அந்த டைமில் என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 3 years and 3 months தான் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அவங்க கொஞ்சம் நல்ல மெச்சூர்ட் பேபி, அவங்க வந்து ஸ்கூல் போகணுன்னு ஆசைப்பட்ட ஒரு பேபி. அதனால் இன்றைக்கும் ஆனால் நான் ரெகுலர் பண்ணுறேன், நான் அந்த வயசில் போட்டுருக்கக்கூடாதுன்னு. பட் ஸ்டில் ஒரு ட்ரை தானே நமக்கு வந்து, எப்படியும் ஸ்கூலில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவ்வளோ ஏஜ் இல்லைன்னு. ஏன்னா நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து மெயில் வந்தது, நீங்கள் வந்து இந்த ஸோ அண்ட் ஸோ டேட்டில் வந்து 8:00 அங்கே இருக்கணும்னு. இப்போ வந்து 5 things நமக்கு வந்து 5 மெயின் திங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிபிஆர் கிட்டோட சிபிஆர் அதோட காப்பி ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட், பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, ப்ளஸ் வந்துட்டு ஆர்பி பேஜ், இது 3 இது ரெண்டும் எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் நம்ம போட்டிருப்போம் இல்லையா கிட்ஸுக்கு, நம்ம பேபிலேருந்து உங்களுக்கு. ஸோ அதோட வேக்சினேஷனோட காப்பி ஒன்று எடுத்துக்கணும். இது நான் 5th ஒன்று சொன்னேன் இல்லையா, அது வந்து நமக்கு எல்லாருக்குமே அப்ளிகபிள் இல்லை, ஏன்னா வந்துட்டு இது பர்த் சர்டிஃபிகேட். ஸோ பஹ்ரைனில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வேணும், மற்றபடி நம்ம இந்தியன்ஸ்க்கு அது தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா அப்ராக்சிமேட்டாக ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 300-350 BD அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறமா நம்ம போயாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல கிரேட்டிங்ஸ் இருந்துச்சு ஒரு ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்வியூ ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு டீச்சர் இருந்தாங்க அவங்க முன்னாடி போயிட்டு உங்ககிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்டாங்க அது உங்கள் பேர் என்ன உங்கள் ரைம் சொல்லுங்கள் அப்புறம் இந்த கலர் என்ன இது என்ன ஷேப்பு அப்புறமா ஒரு பென்சில் கொடுத்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு கலர் பண்ணுங்கள் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் போச்சு ஆனால் இப்போ தான் அடுத்தது வருது நமக்கு நமக்கு ஏஜ் க்ரைட்டீரியா ஸோ வந்துட்டு எங்களை என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அட்மிஷன் ஃபீ பே பண்ணுறது மாதிரி கொஞ்சம் வைஸ் பிரின்ஸிபலோட ரூம் வாசலில் வந்து எங்களை உட்கார வச்சுருந்தாங்க அவங்க போய் டீச்சர் போய் ஏதோ பேசிட்டு வந்தாங்க அப்போ வந்து மேபி அவங்க சொல்லியிருக்கலாம் கிட்ஸோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்களா இல்லைனா பேபியாக இருக்காங்களா அப்படின்னா அட்மிஷன் வேணாம் அந்த மாதிரி ஏதோ பேசியிருப்பாங்களான்னு தெரியல எனக்கு என்னோட அசம்ஷன் இது நெக்ஸ்ட் வெளியே வந்துட்டு நீங்கள் போய் ஃபீஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் பொண்ணு சேர்க்கும் போது 3 இயர்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் அவங்க ஸ்கூல் போயாச்சு அடுத்தது ஃபீஸ் பே பண்ண போகும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்தாங்க நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமே இப்போ இதோட ப்ராஸ்பெக்டஸும் அதே சேம் ஃபில்லிங் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்போ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 BD தான் இருந்துச்சு நான் சொல்கிறது 2016 10 BD தான் அதோடய ப்ரைஸ் அடுத்து ஒரு பில் போட்டாங்க அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா லிவாய் சார்ஜ் அதுக்கப்புறமா அதோட மெம்பர்ஷிப் சார்ஜ்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு மெம்பர்ஷிப் கார்டு ஒரு சார்ஜ்னு என்னமோ போட்டிருந்தாங்க அது ஒரு 5 BD இந்த லிவாய் வந்துட்டு 100 BD அப்புறம் மெம்பர்ஷிப் வந்து 100 ஸோ இந்த லிவாய்ங்கிறது வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அது வந்து அவங்களே இந்த ஸ்கூலில் எடுத்துப்பாங்க 100 BD வந்து நம்ம டிசி வாங்கும்போது இந்த நெக்ஸ்ட் 100 BD கொடுப்பாங்க ஸோ 205 BD அதுக்கு நம்ம பே பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க அதில் வந்து ஆனுவல் ஃபீ டியூஷன் ஃபீ லைப்ரரி ஃபீ அதுக்கப்புறமா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா வந்து இங்கே மணாமலேருந்து நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும்னு சொன்னாங்கன்னா அடுத்த ஒரு செக்டரில் வந்து ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பாங்க டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் நம்ம அங்கே போய் சொன்னோம்னா அவங்க வந்து எந்த பஸ் வந்து உங்களுக்கு எந்த பஸ் ரூட் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதே வந்து பேரலாக ரோட்லேயும் பஸ்ஸு நமக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு வந்து சொல்லணும் எந்த பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப கிட்டே இருக்கும்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பஸ் நம்பர் சொல்லுங்க ஸோ இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணும்போது அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸோட பே வந்து எவ்வளோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 58 BD நினைக்கிறேன் 58 BD வந்து பே பண்ணோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க ஓரியன்டேஷன் ஒரு டே வந்து இருக்கும் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வரணும் அப்போ எந்த செக்ஷன் சொல்லுவோம் ப்ளஸ் வந்து டீச்சரும் வந்து அறிமுகப்படுத்தி வைப்போம் அப்போ வந்து நீங்கள் கிட்ஸோட இந்த கிளாஸ் தான் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த கிளாஸ்க்கு வந்து அவங்க கரெக்டாக போகிறதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும் அதனால் ஓரியன்டேஷன் வரணும்னாங்க ஸோ ஓரியன்டேஷன் அன்றைக்கி போனோம் அன்றைக்கி போனப்போ வந்து டீச்சர் மீட் பண்ணதுக்கப்புறமா டீச்சர் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த இந்த பென்சில் பேப்பர் ரப்பர் அதெல்லாம் வேணும் க்ரையோன்ஸ் எல்லாம் இவங்க வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க எல்கேஜி யூகேஜி வரைக்கும் வந்து இவங்க வந்து ஸ்கூல்லேயே வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் வாங்கி அவங்ககிட்ட ஸ்கூலில் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கபர்டில் வச்சுப்பாங்க ஸோ ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு இவங்களுக்கு பென்சில் ரப்பர்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க ஷார்ப்னர் அலோடு இல்லை டீச்சர் வச்சுருப்பாங்க இவங்க ரிசீவ் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் நான் டெக்ஸ்ட் புக்குக்கெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா ஹார்ட்லி இவங்க ஒரு புக்கு வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் கொண்டு வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னாவே அதே பெரிய விஷயமா இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டீச்சர் ஸ்கூலே வந்து கவர் பண்ணிவிடுவாங்க ஸோ நமக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ் இருக்காது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மந்த்லி ஃபீ வந்து ஃபஸ்ட் மந்த் எவ்ரி இயர் எந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும் அந்த மந்த் மட்டும் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 20 BD எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது அந்த ஆனுவல் ஃபீ லைப்ரரி ஃபீலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவங்க போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அதை மட்டும் ஞாபகம் வச்சு கட்டினோம் மற்றபடி எல்கேஜி டு 3rd ஸ்டாண்டர்ட் அதில் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஃபீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட் வந்து 31-35 BD இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் ஸோ எல்கேஜி யூகேஜி ஒரு ஃபீஸ் இருக்கும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் மூணுமே வந்து சேம் ஃபீஸ் தான் இருக்கும் ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காது அதுக்கப்புறம் 4th போகும்போது தான் நமக்கு வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும் இப்போ வந்து 4th நெக்ஸ்ட் அவங்க இசா டவுன் போகிறாங்க இந்த வருஷம்தான் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நான் உங்களுக்கு வந்து அவங்க போனதுக்கப்புறமா இப்படி இருக்குது அந்த கிளாஸஸ் அப்படின்லாம் சொல்கிறேன் பட் நான் வந்து இசா டவுனில் போயிருக்கோம் நம்ம இந்தியன் ஏதாவது கிளப்லேருந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசா டவுனோட ஆடிட்டோரியம் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஸோ இசா டவுன் ஸ்கூலுக்கு நான் நிறைய வாட்டி போயிருக்கிறேன் அதோட நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்துட்டு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் இந்த 3 செக்ஷன் எல்கேஜி யூகேஜி இல்லாமல் மற்ற 3 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து A1 90-100 இந்த ரேஞ்சில் வந்து மார்க் நீங்கள் A1 எடுத்தீங்க மார்க்குன்னு சொல்ல மாட்டாங்க A1 எடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனல் எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு
இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபைனல் எக்ஸாம் முடியிறதுக்கு முன்னாடி வந்து ஆடிட்டோரியம் இஸ் அட் டவுன் ஆடிட்டோரியம்ல ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சு அதுல வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து ஸ்டேஜ்ல போய் இவங்க வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொன்னல்ல சோ அதுல ஏதாவது பிரைஸ் வந்தாலும் அதே மாதிரி அந்த டே அன்னைக்கு வந்து அதே மாதிரி ஆடிட்டோரியம்ல கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கப் மெடல் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க சோ இது வந்து இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல வந்துட்டு இந்த டிராயிங் காம்படிஷன் அதுக்கப்புறமா ரெசிடேஷன் போயம் ரெசிடேஷன் அப்புறமா கிளே மோல்டிங் ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பையனோட அட்மிஷனுக்கு வரும்